ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ சீரிஸ் தான். ஸோ நீங்கள் ஒரு பெஸ்ட் இயர்ஃபோன் 100-500 ருபீஸில் தேடிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்லைனில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதில் ஏகப்பட்ட இயர்ஃபோன்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோஸ் போட்டாச்சு. லைக் ஆண்ட்ராய்டோ W56 அண்ட் ஆண்ட்ராய்டோவில் இன்னும் ஒரு சில மாடல், ப்ளஸ் போட் 225, போட்டில் இன்னும் ஒரு 2-3 மாடல், ப்ளஸ் போல்ட் லூப் அண்ட் போல்ட்டில் இன்னும் ஒரு 2-3 மாடல்ஸ், ப்ளஸ் ரீசெண்டாக வந்து Realme Buds 2 அண்ட் Realme Buds 1 ரிவ்யூவும் போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாத்தோடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கிளிக் பண்ணி பார்த்துங்க. இன்னைக்கு வீடியோவில் இந்த இயர்ஃபோன்ஸ் எப்படி பார்க்க போகிறோம்னா, ஸோ நம்மகிட்ட ரெண்டு மாடல் இருக்குது, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் பிராண்ட், ஆர்டிஸ்ட் பிராண்ட். ஒன்று பார்த்தீங்கன்னா RTC 400M அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா RTC 500M. ஸோ இந்த ரெண்டு இயர்ஃபோன்ஸும் எப்படி இருக்குது, இதோடைய பில் குவாலிட்டி எந்த மாதிரி இருக்குது, இதோட சவுண்ட் குவாலிட்டி எந்த மாதிரி இருக்குது, இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன, மொத்தத்தில் இது ஒர்க் ஃபார் மணியா அண்ட் இது வாங்கலாமா வேண்டாமா, அண்ட் இது ரெண்டுக்குள்ள கம்பாரிசன் பார்த்து இதில் சவுண்ட் குவாலிட்டி நல்லா பெட்டராக வருது. தென் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஏகப்பட்ட இயர்ஃபோன்ஸ் ரிவ்யூ போட்டதுனால, ஸோ அந்த இயர்ஃபோன்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணுறப்ப இந்த இயர்ஃபோன்ஸ் நல்லா இருக்கா இல்லையா ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐகானில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் புதுசாக எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் E400M அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் பேக்கேஜிங், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள இயர்ஃபோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் சம் எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்ல டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய இயர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய இயர்ஃபோன்ஸ் ஃபர்ஸ்ட் இதோடைய டிசைன் பற்றி பார்த்தோம்னா, ஓவல் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் ஒரு பிங்க் கலரில் ஆர்டிஸ்ன்ற அந்த பிராண்ட் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பட் 45 டிகிரியில் டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம காதில் போடுறப்ப கம்ஃபர்டபுளாக உட்காரும். அப்படியே இயர்ஃபோனுக்கு கீழே வந்தீங்கன்னா அந்த ஒயர், ஸோ உள்ள ஒயர் இருக்கு, அதுக்கு மேலே ஒரு சிலிக்கான் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கோட்டிங் ஒயர் ஃபுல்லாகவே இருக்கு. ஸோ பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கு, நல்ல ஒரு ப்ரொடக்டிவ் லேயராகவும் இருக்கு. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா மைக் பாட் இருக்கு, அதில் ஒரு சிங்கிள் மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கால்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு, ப்ளே பண்ணுறதுக்கு, பாஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் அது ஒரே பட்டன் தான். ப்ளஸ் அதே இடத்துல ஒரு மைக்குக்கான ஒரு சின்ன ஹோலும் இருக்கு. தென் இந்த இயர்ஃபோன்லேயே காலர் கிளிப்பும் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா 3.5mm ஜாக், 13 angle டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜாக்ல கோல்ட் கோட்டிங் கிடையாது, சில்வர் கோட்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே கண்டக்டிவிட்டி நல்லாவே இருக்கு, ஓவராலாக பில்டு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லிக்கலாம். தென் இந்த இயர்ஃபோன் கம்ஃபர்ட் வைஸ் அண்ட் இதோட சவுண்ட் குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இயர்ஃபோனை காதில் மாட்டுறப்ப நல்லா கம்ஃபர்டபுளாகவே உட்காருது. இன்ஃபேக்ட் சுத்தமாக வெயிட்டே வந்து ஃபீல் ஆகல. அண்ட் நீங்கள் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணாலுமே காதில் உங்களுக்கு சுத்தமாக எந்த விதமான ஒரு பெயினும் வந்து தெரியல. ஸோ நல்லா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இயர்ஃபோன், லைட் வெயிட்டான ஒரு இயர்ஃபோன். அப்படியே சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்த்தோம்னா, ஸோ இந்த இயர்ஃபோன்லேருந்து வரக்கூடிய ஹை, மீட், க்ளோ, ட்ரிபிள் இது நாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ்ட் அவுட்புட் தருது. பட் பேஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க, பிகாஸ் ஆஃப் இதில் 15mm டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்கு அண்ட் பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால பேஸ் லவர்ஸ்க்கு ஒரு பெர்ஃபெக்டான இயர்ஃபோன் இந்த இயர்ஃபோன் தான். E500M. ஸோ பாக்ஸிங் இப்படி தான் இருக்கும். பாக்ஸ் ஓப்பன் பண்ணா உள்ள இயர்ஃபோன்ஸும் பிளஸ் எக்ஸ்ட்ரா ரெண்டு செட் இயர்பட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க வித் டிஃபரன்ட் சைசஸ்ல அண்ட் குட்டியா சின்ன மேனுவல் புக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இயர்ஃபோனை பத்தி பார்த்தோம்னா இதோடைய டிசைன் ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பேக் சைட்ல ஆர்டிஸ்ட் உடைய அந்த லோகோ மாதிரி சின்னதாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் சைட்ல நார்மலா எல்லா இயர்ஃபோன்ஸும் மாதிரி தான் இதுலயும் இருக்கு. அண்ட் இதோடைய பட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா தான் வந்து கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் டில்டட் கிடையாது. அண்ட் கீழே இருக்க ஒயர் பார்த்தீங்கன்னா நார்மல் ஒயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க, பட் கொஞ்சம் திக்கா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயரோடைய குவாலிட்டி நல்லாவே இருக்கு. அப்படி கீழே வந்தீங்கன்னா மைக் பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைட்ல அந்த ஆர்டிஸ்டோட லோகோவும் இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. கால்ஸ், ப்ளே அண்ட் பாஸ் பட்டன் எல்லாத்துக்கும் இதே ஒரே பட்டன் தான். ப்ளஸ் மைக்குக்கான சின்ன ஹோலும் இருக்கு. அண்ட் அதுக்கு கீழே இருக்க ஒயர் பார்த்தீங்கன்னா இன்னும் திக்காவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். அண்ட் இந்த இயர்ஃபோனுக்கும் காலர் கிளிப் இதிலே அட்டாச் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்படி கீழே வந்தீங்கன்னா 3.5mm ஜாக், நார்மல் ஸ்ட்ரைட் பின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் கோல்ட் கோட்டிங் கிடையாது, நார்மல் சில்வர் கலர் தான். நெக்ஸ்ட் இந்த இயர்ஃபோன் கம்ஃபர்ட் வைஸ் அண்ட் இதோடைய சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கம்ஃபர்ட் வைஸ் நீங்கள் காதில் மாட்டுறப்ப நல்லா கம்ஃபர்டபுளாகவே உட்காருது. நார்மலாக இருக்க எல்லா இயர்ஃபோன்ஸ் மாதிரி தான் இதுவும் இருக்கு. அண்ட் லைட் வெயிட்டாகவும் இருக்கு, நீங்கள் ரொம்ப நேரம் கூட காதில் மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இதோடைய சவுண்ட் குவாலிட்டி பற்றி வந்தோம்னா, இதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட் ஹை, மீட், லோ, பேஸ், ட்ரிபிள் இது எல்லாமே உங்களுக்கு பக்காவாக பேலன்ஸ்டாக அவுட்புட் தரும். ஸோ இதனால உங்களுக்கு ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஒரு மியூசிக் கேட்குறீங்கன்னா அந்த மியூசிக்கோடைய ஒரிஜினாலிட்டியை தெளிவாக கேட்க முடியும். ஸோ அதுதான் அந்த கிறிஸ்டல் கிளியர் சவுண்டு நான் மென்ஷன் பண்ணுறேன். சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பேலன்ஸ்டாக கிறிஸ்டல் கிளியராக வருது. எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி பேலன்ஸ்டாக அவுட்புட் தரக்கூடிய ஹெட்ஃபோன்ஸ் தான் பிடிக்கும். ஸோ லாஸ்ட்டாக இந்த ரெண்டு இயர்ஃபோன்ஸ் மாடல்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு, ஸோ எது இதெல்லாம் நல்லா இருந்தது, எது இதெல்லாம் நல்லா இல்லை, எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்தது, எதெல்லாம் பிடிக்கல, அண்ட் இந்த ரெண்டு இயர்ஃபோன்ஸும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இதுலேருந்து பெட்டரான சவுண்ட் குவாலிட்டி நல்லா வருது. அண்ட் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஏகப்பட்ட இயர்ஃபோன்ஸ் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பண்ணியாச்சு. ஸோ அது கூடலாம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இது ஓகேவா இல்லையான்றதையும் சேர்த்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் RTC 400M. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் எது நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒயர் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு டிசைனை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இயர்ஃபோன்ஸில். ஸோ உள்ள ஒயர் கொடுத்து அதுக்கு மேலே ஒரு சிலிக்கான் லேயர் வந்து ப்ரொடெக்ஷனுக்காக வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் ஒயர் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ மேலே இருக்க
ஹெட்ஃபோன்ஸ் டு மைக் கனெக்ட் பண்ற வயருக்கும் அந்த ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. பிளஸ் அந்த மைக் பாட் கீழே இருந்து ஆடியோ ஜாக் கனெக்ட் பண்ற அந்த வயரும் வந்து நல்லா திக்கா இன்னும் திக்காவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் இது பக்காவான ஒரு இயர்ஃபோன் சொல்லிக்கலாம். தென் இதில் ஆடியோ ஜாக் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்ல நீங்க ஹெட்ஃபோன்ஸை போட்டு சாங்ஸ் கேட்கறப்ப பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸை நீங்க ஃபோன்ல கனெக்ட் பண்ணிட்டு இப்படி தான் வச்சு கேட்டுட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுடைய செஸ்ட்ல வந்து பிரஸ் பண்ணிட்டு கேட்டுட்டு இருப்பீங்க. அப்படி கேட்கறப்ப உங்களுக்கு ஸ்டேட் ஆடியோ ஜாக் பின்னா இருந்தால் கண்டிப்பாக வயர் வந்து பெண்டாகி அதனால பின்னா வந்து கட் ஆகிட்டோ இல்லை ஏதாவது ப்ராப்ளம் வந்து ஏதாவது டேமேஜ் ஆகிற சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். பிளஸ் இதில் எல் ஷேப் வந்து கொடுத்துருக்கனால உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாது, நீங்கள் படுத்துக்கிட்டே யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் இந்த E400M பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் பில்டு மெட்டாலிக் பில்டு வந்து கொடுக்கல. ஸோ பிளாஸ்டிக் பில்டு கொடுத்துருக்கிறதுனால ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்குது. நீங்கள் போட்டு ரொம்ப நாள் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு காதில் எந்த விதமான ஒரு பெயினும் வரல. ஸோ இன்ஃபேக்ட் நீங்கள் போட்ட மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்காது, அந்தளவுக்கு ஒரு லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒரு பக்காவான இயர்ஃபோன். பிளஸ் இதில் என்ன ஒரு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாஸ்டிக் பில்டாக இருக்கிறதுனால ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால நீங்கள் கீழே போட போட அந்த இம்பாக்ட் உள்ளே இருக்க ஸ்பீக்கருக்கு டேரெக்டாக வந்து அடிப்போம். ஸோ அதனால் நீங்கள் ஒரு அஞ்சாறு வாட்டி கீழே போட்டிங்கன்னா உள்ளே இருக்க ஸ்பீக்கர் டேமேஜ் ஆகிறதுக்கான அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இயர்ஃபோன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கும். இதுதான் இது மட்டும் இல்லை, பிளாஸ்டிக் பில்டு இருக்க எல்லா இயர்ஃபோன்ஸுமே நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ மேக்ஸிமம் கீழே போடாமல் பார்த்துக்கிறது நல்லது. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த இயர்ஃபோன்ஸுடைய டிசைன். ஸோ பிளாக் கலரில் ஒரு ஓவல் ஷேப் மாதிரி வந்து கொடுத்து அது நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் லேயர் கொடுத்து அதில் ஆர்டிஸ்ட்ன்ற பிராண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது. ஒரு இந்த ஹெட்ஃபோன்ஸுடைய ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் 400 rupees கிடைக்கும், 399 நான் இதை வந்து ஒரு ஆஃபரில் லைட்னிங் டீலில் வாங்கினேன். ஸோ எனக்கு 350 rupees கிடைச்சிது. ஸோ இந்த 350 ஒரு நல்ல பெட்டரான ஒரு டிசைன் ப்ளஸ் ஒரு லைட் வெயிட்டான ஒரு இயர்ஃபோன்ஸ் ப்ளஸ் பில் வயரோடைய பில்டும் நல்லாவே இருக்குது. டேங்கிள் ஃப்ரீ வயரும் வந்து கொடுத்துருக்காங்க, எல் ஷேப் ஆடியோ ஜாக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நான் வாங்கின இந்த 350 rupees இந்த இயர்ஃபோன் ரொம்பவே ஒரு பெட்டரான இயர்ஃபோன். ஸோ இந்த இயர்ஃபோன்ஸுடைய ஆடியோ குவாலிட்டி ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த இயர்ஃபோன்ஸை நான் இதுக்கு முன்னாடி அன்பாக்ஸ் பண்ண இயர்ஃபோன்ஸ் கூட எது கூட கம்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வர சவுண்ட் குவாலிட்டி சிமிலராக எனக்கு போட் 225 வர மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த போட் 225 பில் குவாலிட்டி ரொம்ப வேற லெவலில் இருக்கும், இதை விட இன்னும் பெட்டராகவே இருக்கும். அண்ட் சவுண்ட் குவாலிட்டியும் அதில் நல்லாவே இருக்கும், பேஸும் ஓகேவாக இருக்கும். ஸோ அதுலேருந்து வர பேஸை விட இந்த இயர்ஃபோன்ஸில் இன்னும் கொஞ்சம் பேஸ் வந்து பூஸ்டப் ஆகி வருது. பிகாஸ் ஆஃப் இதில் 15mm டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுண்டும் சரி பேஸும் சரி நல்லாவே ஹெவியாகவே உங்களுக்கு அவுட் புட் கொடுக்கும். ஸோ அந்த 600 rupees வரக்கூடிய அந்த சவுண்ட் குவாலிட்டி இதிலே வருது. பட் பில்டு குவாலிட்டின்னு வரப்போ இதில் நல்லா இருக்குது. பட் இதை கம்பேர் பண்ணுறப்ப இதை விட போட் 225 வேற லெவலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் அது 600 rupees ப்ளஸ் அதில் லைஃபும் நல்லாவே வருது. ஸோ இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோடைய லைஃப் எந்தளவுக்கு வருதுன்றதை நான் செப்பரேட்டாக வேற ஒரு வீடியோவில் போடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா E500M. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேலே பிளாஸ்டிக் பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த E400M பார்த்தீங்கன்னா இயர்பட் வந்து 45 degrees டில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் பார்த்தீங்கனாலே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அண்ட் பேக்கில் வந்து ஒரு சின்ன லோகோ மாதிரி கொடுத்துருக்காங்க ஆர்டிஸ்ட்டு. பிளாக் கலர் ஃபுல்லாக வயர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரொடக்ஷனும் இல்லை. பட் வயருடைய குவாலிட்டி நல்லா இருக்குது, ரொம்ப திக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில இயர்ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும் இந்த ஒயர், பெண்டானாலே பெண்டாகும். ஸோ ரியல்மி பட்ஸ் 1 பார்த்துருப்போம், அந்த ஒரு தின்னான ஒயர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நல்லா ஒயர் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஸோ மைக் போட்டும் நல்லாவே இருக்குது. அண்ட் மைக்கு கீழே இருக்க ஒயர் இன்னும் திக்காகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இயர்ஃபோன்ஸில் வர மாதிரி இதில் இந்த ஒயரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ரொடக்ஷனும் வந்து கொடுக்கல. பட் ஒயருடைய குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ இந்த மாடலில் ஆடியோ ஜாக் ஸ்ட்ரெயிட் பின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் எல் ஷேப் வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் பின் கொடுத்தது நீங்கள் படுத்துக்கிட்டு யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ப்ளஸ் ஒயர் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. இதில் கொஞ்சம் ஒயர் திக்காகவே கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் யூஸ் பண்ண கண்டிப்பாக இது பெண்ட் ஆகிட்டு எதாவது டேமேஜ் ஆகும். ஸோ பில் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இது ஓகேன்னு சொல்லிக்கலாம். அண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேசிக்கான ஒரு மாடல் டிசைன் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஆடியோ ஜாக் மட்டும் எல் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்கலாம். தென் இந்த இயர்ஃபோன்ஸுடைய சவுண்ட் குவாலிட்டியை பற்றி ஆல்ரெடி பேசியாச்சு. ஸோ இந்த இயர்ஃபோன்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த அவுட்புட் ஹை மீட் லோ பேஸ் ட்ரிபிள் இது எல்லாமே பக்காவாக பேலன்ஸ்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு பேஸ் இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஒரு பெர்ஃபெக்டான இயர்ஃபோன் நான் சொல்லுவேன். ஸோ இதோடைய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசானில் 499 வந்து கிடைக்கும். ஸோ 500 rupees நான் ஆஃபருக்கு 450 rupees வாங்கின லைட்னிங் டீல. ஸோ இந்த ரெண்டு இயர்ஃபோன்ஸும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு பர்சனலாக எந்த இயர்ஃபோன்ஸோடைய சவுண்ட் குவாலிட்டி பிடிச்சிருன்னு கேட்டிங்கன்னா கண்ண முடிவு நான் E500M நான் சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு பர்சனலாக ஒரு மியூசிக்கில் ஹை மிட் லோ பேஸ் ட்ரிபிள் இது எல்லாமே பக்காவாக பேலன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும்.
ஸோ இதில் ஏதாவது ஒரு விஷயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் எனக்கு அந்த மியூசிக்கோடைய ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஒரிஜினாலிட்டியை வந்து என்னால் கேட்க முடியாது. ஸோ அதனால் எனக்கு E500M எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு மியூசிக்கில் பேலன்ஸ்டாலாம் இருக்க தேவையில்ல, எனக்கு பேஸ் கொஞ்சம் நல்லா பூஸ்ட் அப் ஆகிட்டு தரணும், ப்ளஸ் மியூசிக் கேட்குறப்ப எனக்கு அந்த டம்மு டிம்னு அந்த எஃபெக்ட் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா E400M ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதை விட்டால் உங்களுக்கு இந்த 400 rupees வேறு எதுவும் பெஸ்ட் ஆப்ஷன் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஸோ பேஸை பொறுத்த வரைக்கும் பேஸ் லவர்ஸ்க்கு இது ஒரு பெர்ஃபெக்டான இயர்ஃபோன். ஸோ நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா இதை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இல்லை எனக்கு மியூசிக் பேலன்ஸாக வேணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் E500M சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கிறிஸ்டல் கிளியரான ஒரு பேலன்ஸ்டான மியூசிக் மட்டும்தான் இந்த இயர்ஃபோன் 100 rupees அதிகமாக இருக்குது. ஸோ இதை கம்பேர் பண்ணுறப்ப இது 100 rupees அதிகம். ஸோ இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண இந்த ரெண்டு இயர்ஃபோன்ஸில் நீங்கள் ஏதாவது ஒரு மாடல் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ அந்த இயர்ஃபோன்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி இருந்தது அண்ட் உங்களுடைய யூசேஜுக்கு எந்த மாதிரி இருந்தது, அதோடைய லைஃப் டைம் என்ன அப்படின்றத பற்றிலாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் பார்த்துக்கிறேன். மற்றவங்க இந்த இயர்ஃபோன்ஸை வாங்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக இந்த ரெண்டு இயர்ஃபோன்ஸும் நீங்கள் வாங்குற மாதிரி ஐடியா வச்சுருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ரெண்டு இயர்ஃபோன்ஸ்க்கான பே லிங்க்கும் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் இந்த மாடல்ஸை நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா அமேசானில் அப்பப்போ லைட்னிங் டீல் வரும். ஸோ அந்த லைட்னிங் டீல் எப்போ வருதுன்னு பார்த்துட்டு நீங்கள் வாங்க, ஒரு 50 rupees உங்களுக்கு கம்மியாகும். ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நினைக்கிறேன் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.